வணக்கம், வெல்கம் டு சுமித்தா தங்கப்பழம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜிடேரியன் டிஷ். லாஸ்ட்டு வீடியோலேயே ஒரு ஃப்ரெண்ட் கேட்டிருந்தாங்க வெஜிடேரியன் டிஷ் போட சொல்லி, ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. இது பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 200 கிராம் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பன்னீரை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அரைக்க தான் போகிறோம். அடுத்து கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி, பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 4 பிரியாணி இலை, பட்டை, லவங்கம் 5, ஏலக்காய் 3 எடுத்துருக்கேன். இப்போது ஒரு பேனில் ஃபஸ்ட்டு பன்னீரை ஃப்ரை பண்ணிடலாம். அதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளோட இன்க்ரீடியன்ட். இப்போ ஆயில் சூடானதுக்கப்புறமா அதில் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ பன்னீர் பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் ஆகுது. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க கிராம்பு, பட்டை, ஏலக்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் மட்டும் இப்போதைக்கு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுலேயே முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 5 to 10 மினிட்ஸ் எல்லாமே வதங்கட்டும். இப்போ அதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வந்துட்டு மூடி வச்சு ஒரு 5 to 10 மினிட்ஸ் அது வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற விட்டுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே மை அரைச்சாச்சு. இப்போ ஒரு பேனில் 50 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்க பிரியாணி இலை, 2 பச்சை மிளகாய், நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்ஸி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், வெறும் சில்லி பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதில் கொஞ்சமாக சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா அப்போ தான் அந்த டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு பன்னீரையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. இதில் வந்து நான் இப்போது கஸ்தூரி மெத்தி நல்லா கசக்கிட்டு ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைனா ஓகே. இப்போ நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டிஷ் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுபோல் உங்களுக்கும் வேறு எதனா ரெசிபிஸ் போடணுன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம், மறந்துடாதீங்க. இதுக்கப்புறம் நம்ம சேனலில் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ண போகிறது ரெயின்போ கேக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திட்டு ஆல் இன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ரெசிபி உங்களுக்கு வரும். தேங்க்யூ.